ஸ்ரீ குருப்யோ நமஹ. சிவாய திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்ம நிதயே வாசிஷ்டாய நமோ நம. ஹரி ஓம். பரமேஸ்வர ஸ்வரூபமான உங்கள் எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம். ஹிரண்யகசிபுவோட மனைவியான லீலாவதி கர்ப்பமாக இருந்த சமயத்தில் நாரதர் ஸ்ரீமன் நாராயணனின் குணவிசேஷங்களை தினமும் அவளுக்கு எடுத்து சொன்னார். தாயோட கர்ப்பத்தில் இருந்தபடியே நாரத மகரிஷியின் உபதேசங்களை எல்லாம் கேட்டுட்டே வருது அந்த குழந்தை. அந்த காரணத்தால் ஹிரண்யகசிபு அப்படிங்கிற அசுரனுக்கு பிரஹ்லாதன் அப்படிங்கிற ஒரு பரம பாகவதன் பிள்ளையாக பிறக்கிறான். கொஞ்சம் கூட அசுரகுணம் இல்லாதவனான அந்த குழந்தைய பார்த்து அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கவலையாக இருக்கு. ஸ்ரீமன்னாராயணனின் திருவடிகளையே சதா சர்வகாலமும் தியானம் செய்கிறவனாகவே இருக்கான். இனிமையாக பழகிறான், மிருதுவாக பேசுகிறான். மாம்சங்களை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு மறுத்துட்டு சாத்விகமான ஆகாரங்களை மட்டும் சாப்பிட்றான். தன்னோட குழந்தை இப்படி புத்தி சரியில்லாமல் சோம்பேறியா எதுலேயுமே நாட்டம் இல்லாமல் இருக்கானே அப்படின்னு ஹிரண்யகசிபுவுக்கு ரொம்ப வருத்தம். தன்னோட பிள்ளையை நல்வழிப்படுத்தணும் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறான். இது வரைக்கும் நேற்று பார்த்தோம். பிரஹ்லாத மகாராஜாவினுடைய சரித்திரத்தை நாரத மகரிஷி தர்மபுத்திரர் யுதிஷ்டருக்கு சொல்லிட்டுருக்கார். அதைத்தான் நாம் கேட்டுட்ருக்கோம் இல்லையா. நாரதர் தர்மபுத்திரரான யுதிஷ்டர்கிட்ட பிரஹ்லாதனுடைய குணங்களை எடுத்து சொல்லிட்டே வரார். தர்மபுத்திரரே, ஹிரண்யகசிபுவுக்கு 4 மகன்கள். இவங்களில் பிரஹ்லாதர் மட்டும் சிறந்த குணத்தோடு இருந்தார். அசுர வம்சத்தில் பிறந்திருந்தாலும் அசுர குணங்கள் கொஞ்சம் கூட இல்லாதவராக இருந்தார். சிறந்த பக்தர்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய குணங்கள் எல்லாம் அவர்கிட்ட இருந்தது. பிரஹ்லாதர் எப்பவுமே நாராயணர்கிட்ட தன்னுடைய மனசை வச்சிருந்தார். அவர் எப்படி இருந்தாருன்னா, கண்ணை மூடி உட்கார்ந்துருப்பாராம். சில சமயத்தில் அப்படியே கண்ணில் தண்ணி பெருக்கெடுத்து ஓடுமா. சில சமயம் பகவானையே நினச்சி அப்படியே ஆனந்தத்தில் சிரிப்பாராம், பாடுவாராம், டக்குன்னு ஏஞ்சி கொஞ்சம் கூட வெக்கப்படாமல் ஆடுவாராம். இதையெல்லாம் பார்த்து அவனோட அப்பா புத்தி சரியில்லாமல் இருக்கிற இந்த பிள்ளைய வெறுத்து அவனுக்கு ஏதாவது கெடுதல் செய்யணும்னு ஒரு அப்பாவால் ஒரு குழந்தைக்கு செய்ய முடியாத அளவுக்கு தீங்கெல்லாம் செஞ்சான் அப்படின்னு நாரதர் சொன்னார். சொன்ன உடனே தர்மபுத்திரர் கேட்குறார் நாரதர்கிட்ட, ரிஷியவர்களே, இப்படிப்பட்ட உத்தமனான சாதுவான நல்ல பிள்ளைக்கு அவனோட அப்பாவே ஏன் தீங்கு செஞ்சான்? எந்த அப்பாவுக்கும் தன்னோட மகன்கிட்ட அதிக அக்கறையும் அன்பும் இருக்கிறதுனால தன்னோட மகன் கொஞ்சம் வழி தவறி நடந்தால் அவனை சரி பண்ணுறதுக்காக கொஞ்சம் மிரட்டி ஏதாவது 2 அடித்து தண்டனை கொடுத்து திருத்த பார்ப்பாங்களே தவிர கம்ப்ளீட்டாக கொன்னுடணும் தீங்கு செய்யணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஆனால் இவ்வளோ உத்தமனான பிள்ளைக்கு தீங்கு செய்தான் அப்படின்னு சொல்கிறீங்களே, ஏன் அப்படி செஞ்சான் அப்படின்னு கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள், எனக்கு கேட்குறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது அப்படின்னு கேட்குறார் நாரதர். ஹிரண்யகசிபு பிரஹ்லாதனுக்கு ஏன் தீங்கு செய்தான் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் சொல்ல ஆரம்பித்தார். அசுரர்களுடைய குரு சுக்கராச்சாரியார், அவரோட 2 பிள்ளைகள், சுக்கராச்சாரியாருக்கு 2 பிள்ளைகள், அதில் சண்டன் அமர்கன், இவங்க 2 பேரும் ஹிரண்யகசிபுவோட அரண்மனையில் அவனோட பிள்ளைங்களுக்கெல்லாம் குருவாக இருந்துக்கிட்டு அங்கேயே இருந்துகிட்ருக்காங்க. அங்கேயே தங்கியிருப்பாங்க, அரண்மனையிலேயே
குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அவங்க ரெண்டு பேரையும் வர சொல்லி கூப்பிட்டு அனுப்புகிறான் ஹிரண்யகசிபு. அவங்கக்கிட்ட, குருபுத்திரர்களே, என் மகனான இந்த பிரகல்லாதனுக்கு பாவம் புத்தி தெளிவாக இல்லை. என்ன மாதிரி ஒரு அப்பாவுக்கு பிறக்க வேண்டிய பிள்ளையே இல்லை அவன். அப்படி ஒரு நடவடிக்கையில் இருக்கான். பார்க்க பார்க்க எனக்கு மனசு வேதனையாக இருக்குது. இவனை உங்கள் பொறுப்பில் விடுறேன். இவனை கூட்டிகிட்டு போய் இவனுக்கு நல்லபடியாக எல்லாம் சொல்லி கொடுத்து, அவனுக்கு படிப்பு சொல்லிக் கொடுங்க, நல்லது சொல்லிக் கொடுங்க, பழக சொல்லிக் கொடுங்க, அவனை நார்மலாக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அப்படின்னு சண்ட நமர்க்கன் ரெண்டு பேர்கிட்டையும் கூப்பிட்டு பிரகலாதனும் ஒப்படைச்சிட்டார் அவங்க அப்பா. பாவம் அவங்களும் பிரகலாதரை கூட்டிகிட்டு போய் தர்க்கசாஸ்திரம் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் பிரகலாதரையோட உயர்ந்த குணம் என்னென்னா, ஏற்கனவே எல்லா சாஸ்திரங்களையுமே வயிற்றில் இருக்கிறப்பவே கேட்டுட்டார். நாரதருடைய உபதேசத்தால் ஃபுல்லாக எல்லாமே தெரியும் அவருக்கு. ஆனாலும் குருவாக இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பேரும் கற்றுக் கொடுக்குறப்போ அந்த விஷயம்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்ல மாட்டாராம். இந்த விஷயம்லாம் எனக்கு கொஞ்சம் கூட உதவாது அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் அவங்கக்கிட்ட சொல்ல மாட்டாராம். இந்த இதெல்லாம் எனக்கு வேஸ்ட், இதெல்லாம் சொல்லிக் கொடுக்காதீங்க எனக்கு அப்படின்னு சொல்ல மாட்டாராம். அவங்க சொன்னபடியே படிப்பாரு ஒழிய அவங்கக்கிட்ட இதெல்லாம் எதுக்கு எனக்கு கற்றுக் கொடுக்குறீங்க, தேவையில்லாத விஷயம் அப்படின்னு அவங்கள ஒரு தடவை கூட அவமதிக்கவே மாட்டாராம். இப்படியே ரொம்ப நாள் ஆச்சு. அவங்களும் ஏதோ கற்றுக் கொடுத்துட்டே இருக்காங்க. இவரும் அவங்க படிக்க சொன்ன எல்லா விஷயத்தையும் படித்தார், சொல்ல சொன்ன எல்லாத்தையும் சொன்னார். அவங்களும், அப்பா நாம் நல்ல விதமாக சொல்லி கொடுத்துட்டோம், இவனும் நல்லா கற்றுக்கிட்டான் அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும். ஒரு நாள் என்னாச்சு, அப்பாவுக்கு பையன் எப்படி படிக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. வரவழைச்சான். பிரகலாதரும் வந்தார். சரி, பிள்ளை எப்படி படிக்கிறான்னு தெரியணும், என்ன செய்யலாம், இவ்வளோ பெரிய அரண்மனையில் இருக்குது, தன்னோட ரூமுக்கு பிள்ளையை வர சொல்லி கூட்டிகிட்டு போய் என்னப்பா என்ன படித்த அப்படின்னு கேட்டால் அவன் ஏதோ ரெண்டு வார்த்தை சொல்லுவான், தான் சந்தோஷப்பட்டமாக போனமான்னு இருக்கலாமா? அது எப்படி, நாம் என்ன செய்வோம்? குழந்தை ஒரு ரைம்ஸ் கற்றுட்டு வந்துடுச்சு. உடனே என்ன பண்ணுவோம், வீட்டுக்கு வர்ற எல்லாரும் அதை கேட்டே ஆகணும். வீட்டில் இருக்கிறவங்க இல்லை, யார் கெஸ்ட் வந்தாலும் அந்த குழந்தை அந்த ரைம்ஸை சொல்லியே ஆகணும். கண்ணா அங்கிளுக்கு அந்த ரைம் சொல்லு, அந்த பாட்டை பாடி காட்டு, இந்த அப்படின்னு அந்த குழந்தைய பாடாப்படுத்துகிறோமே, ஏன் படுத்துகிறோம்? தன்னோட குழந்தையோட அறிவை தான் மட்டும் மெச்சினா பத்தாது, ஊரே மெச்சணும், ஊரே பாராட்டணும். அசுரனாக இருந்தாலும் அவனும் அப்பா தானே. தனியாக ரூமில் எல்லாம் கூட்டு போய் கேட்கல, பிரகலாதரை நேராக அரசவைக்க வர சொன்னான். வந்தார். நல்லா அழகாக இருப்பார். குழந்தைய தூக்கி மடியில் உட்கார வச்சிட்டான் ஹிரண்யகசிபு. அவன் கன்னத்தை தடவி, மகனே, அப்பா அம்மாவுக்கு எப்போவுமே சலிக்காத விஷயம் என்ன தெரியுமா, தன்னோட பிள்ளைங்க பேசுகிற பேச்சு. எந்த வயசிலும் அது மனசுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும், கேட்க கேட்க இன்னும் கேட்கணும்னு தோணுமே தவிர போதும்னு எப்போவுமே தோணாது. அப்பா அம்மா தங்களோட காதுகளில் போட்டுக்கக்கூடிய அணிகலன் மாதிரிடா பிள்ளைகளின் பேச்சு. எங்க, உன்னோட அழகிய மழலை மொழியில் நம்ம குருமார்கள்கிட்ட நீ என்ன கற்றுட்டியோ அதை எனக்கு சொல்லு பார்ப்போம் அப்படின்னு கேட்குறான். எங்கள் அரசவையில் சிம்மாசனத்தில் உட்காந்து பிள்ளையை தூக்கி மடியில் உட்கார வச்சு சுற்றி கூட்டம் எல்லாரும் இருக்காங்க, அங்கே வச்சு கேட்குறான். அவர் பளிச்சு பளிச்சுன்னு படித்ததை சொல்லுவார். எல்லாரும், அப்பப்பா ஹிரண்யகசிபுக்கு போய் இவ்வளோ புத்திசாலியான பிள்ளை பாருன்னு சொல்லணும், இதுதான் அவனுடைய எண்ணம். ஆனால் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கை ரெண்டையும் கூப்பி நிற்கிறார் பிரகலாதர். ரெண்டு கைகளையும் கூப்பி அவர் மடியில் தான் உட்காந்துருக்கார் ஹிரண்யகசிபோட மடியில். அப்பா, நீங்கள் எப்போ என்னை கூப்பிட்டு கேட்பீங்கன்னு ரொம்ப ஆவலோடு காத்திருந்தேன். கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மெல்லிசாக ஒரு குறுநகை, ஒரு சிரிப்பு. அவருக்கு தெரியும் நம்ம சொல்கிறது எதுவுமே இவருக்கு பிடிக்க போகிறது இல்லைன்னு. அதனால் அப்படி ஒரு மெல்லிசாக ஒரு சிரிப்போடு பிரகலாதர் பேச ஆரம்பிக்கிறார். அட்ரஸ் பண்ணணும் இல்லையா, கூப்பிட்றப்ப அப்பான்னு கூப்பிடணும் இல்லை ராஜான்னு கூப்பிடணும், ஏதாவது கூப்பிடணும் இல்லை. இவர் என்ன தெரியுமா கூப்பிட்டார், அசுரர்களின் தலைவரே, இருட்டில் தெரிகிறவங்களுக்கு எல்லாம் நாயகனாக இருப்பவரே அப்படின்னு ஆரம்பித்தார். மகாராஜான்னு ஆரம்பிக்கலை,
மூவுலகங்களை ஜெயிச்சவரே அப்படின்னு ஆரம்பிக்கல, அஜ்ஞானத்தில் இருக்கிறவங்களையே சிறந்தவரே அப்படின்னு அழைக்கிறார். இருளில் இருக்கிறது இருட்டில் இருக்கிறதுன்னா அஜ்ஞான இருட்டில் இருக்கிறதுன்னு தான் அர்த்தம். அப்படி அஜ்ஞானத்தில் இருக்கிறவங்களையே சிறந்தவர், அவங்களின் தலைவர் அப்படின்னு கூப்பிடுறார். லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட் மார்க் மாதிரி. ஓ, இருளில் இருப்பவர்களின் தலைவரே அப்படின்னு கூப்பிட்டு, இந்த உடலை எடுத்தவன் ஒருவன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். கவனித்து பாருங்கள், உடலை எடுத்தவன் அப்படின்னு சொல்கிறார். இந்த உடலை எடுத்தவன் இவன் இல்லை, இவன் இப்போ இந்த உடலை எடுத்திருக்கான், நாளைக்கு இதை விட்டுட்டு வேறு உடலுக்கு போயிடுவான். உடலை எடுத்தவன் வேறு. இப்போது அதோ அங்கே வேஷ்டி கட்டியிருக்காரே அவரை அப்படின்னு சொல்கிறோம், நாளைக்கு அவர் பேண்ட் ஷர்ட் போட்டுப்பார். ஆக அந்த வேஷ்டி அவர் இல்லை, பேண்ட் ஷர்ட்டும் அவர் இல்லை, அவர் உடுப்புகளை மாற்றிக்கிட்டே இருக்கார், ஆனால் அவர் மாறுறதில்லை. அதனால் இவன்னு சொல்லாமல் இந்த உடலை எடுத்தவன் அப்படின்னு சொல்கிறார். யாரோ ஒருத்தனை சொல்கிறார், அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு கிணத்துக்குள்ளே விழுந்துட்டான். பெரிய கிணறு, ஆழமான கிணறு, உள்ளே இருட்டாக இருக்கும். அந்த கிணத்துக்குள்ளே விழுந்துட்டான் ஒருத்தன். யார் அந்த உடம்பை எடுத்தவன் சொன்னாரே, அவன் கிணத்துக்குள்ளே விழுந்துட்டான். உள்ளே விழுந்தவன் அந்த கிணறு அவன் தன்னோட வீடுன்னு நினச்சிட்டான். அதை மட்டும்தான் அவன் உள்ளேருந்து பார்த்தா நாலு பக்கமும் செவரு தெரியுது, தரை இருக்குது, சரி ரைட்டு இது நம்ம வீடு அப்படின்னு நினச்சிட்டான். எவ்வளோ பெரிய வீடு எனக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் வேற படுவான், ஆனந்தமாக இருக்கான், கர்வத்தோடு திரியிறான். அவன் கூட இன்னும் ஒரு 10 பேர் விழுந்தாங்க உள்ளே கிணத்துக்குள்ளே. அங்கே கிணத்துக்குள்ளே இருக்கிறவங்கள இவங்களெல்லாம் கொஞ்சம் பேர் எனக்கு சொந்தம் அப்படின்னு சொன்னான். கொஞ்சம் பேரெல்லாம் எனக்கு ஆகாதவங்க, இவங்க கூடலாம் எனக்கு சண்டை அப்படின்னு சொன்னான். அவங்க கூடலாம் ஏதாவது பொழுதுபோக்காட்டி போய் சண்டை போட்டு வரான். கொஞ்சம் பேர்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்கான். ஆனால் இவங்க எல்லோரும் கிணத்துக்குள்ளே விழுந்தவங்க, ஆனால் சந்தோஷமாக இருக்காங்க. மேலே வெளிச்சத்தில் ஒருத்தன் இருக்கான், கிணத்துக்குள்ளே விழாமல் உள்ளே எட்டி பார்க்குறான். இது என்னடா, இது இந்த உலகம் இவ்வளோ பெருசு இருக்குது, இவ்வளோ வெளிச்சமாக இருக்குது, விசாலமாக பறந்துபட்ட உலகமாக இருக்குது, இங்கே எல்லாமே கிடைக்குது, இதையெல்லாம் விட்டுட்டு அந்த இருட்டு கிணத்துக்குள்ளே விழுந்துட்டு இதில் என்ன இவனுக்கு இவ்வளோ சந்தோஷம், இவ்வளோ கர்வம், இது பூரா என்னோடது என்னோடதுன்னு கர்வப்படுறானே, இது என்ன ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு அவன் நினைக்கிறான். யார், வெளியில் வெளிச்சத்தில் இருக்கிறவன், கீழே கிணத்துக்குள்ளே இருட்டில் இருக்கிறவனை பார்த்து பரிதாபப்படுறான். நமக்கு இவ்வளோ இடம், வெளிச்சம், காற்று, சாப்பாடு எல்லாம் இருக்குது, இவனுக்கு ஒன்றுமே இல்லை, கிணத்துக்குள்ளே இருட்டில் விழுந்திருக்கான், ஆனால் அங்கே இருந்துக்கிட்டு என்னோடய வீடு இது, எனக்கு இது ரொம்ப பெரிய இடம், எனக்கு எல்லாம் சொந்தம் அப்படிங்கிறான், கர்வப்படுறான். அதை பார்த்து மேலே இருக்கிறவனுக்கு பரிதாபமாக இருக்குது. அதுபோல் எனக்கு உங்களை பார்த்தா பரிதாபமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்பாவை பார்த்து எல்லாமே அந்த நாராயணமயம் அப்படின்னு தெரிஞ்சவன் வெளிச்சத்தில் இருக்கான், அவனுக்கு எந்த பேதமும் இல்லை, எந்த இடத்துல இருந்தாலும் ஆனந்தமாக இருக்கான். காடும் வீடும் பஞ்சனையும் புல்தரையும் அவனுக்கு ஒன்று தான். வெளியில் இருக்கிற இந்த உடல் தான் உறவுகளை வளர்த்துக்கிட்டு சம்சாரத்தில் தெளிக்குது. உள்ளே இருக்கிறவனுக்கு உறவும் இல்லை, பகையும் இல்லை. எத்தனை உடல்களை எடுத்து சலிச்சாலும் அவனுக்கு ஒரே குறிக்கோள் தான், எது, அந்த பரம்பொருளை அடையணும், அவ்வளோதான். எல்லாம் வேறு வேறு உறவு பகை அப்படியெல்லாம் நினைக்காம எல்லாமே ஒன்று அப்படிங்கிற அபேத புத்தியை வளர்த்துக்கோங்கப்பா. எல்லாம் அந்த நாராயணனே அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சூரி முடிக்கிறார். ஹிரண்யகசிபுக்கு பக்குன்னு சிரிச்சிட்டான், அடக்க முடியாமல் சிரிச்சிட்டான். சிரிச்சிட்டு பிரகலாதரை பார்த்து சொல்கிறான், அட பாவமே மகனே, உன் பேச்சை கேட்டால் என்னால் சிரிப்பை அடக்கவே முடியல அப்படிங்கிறான். அவன் ஏன் சிரிக்கிறான்னு நினைக்க வேண்டாம், இந்த காலத்துலேயும் இது தானே நடக்குது, இதுதானே உண்மை, இப்போவும் இது தானே நிலைமை. யாராவது தவறாமல் நெத்தியில் ஒரு நாமமோ ஒரு விபூதியோ திருமணமோ வச்சுட்டு போகிறவங்கள என்ன சொல்கிறோம், ஏகாதசிக்கு விரதம் அப்படின்னு சொல்கிறவங்கள, தினமும் தப்பாமல் நான் கண்டிப்பாக பூஜை செய்வேன் அப்படின்னு சொல்கிறவங்கள, பக்தியோடு நான் இந்த காலையில் எழுந்து கோவிலுக்கு போவேன் அப்படின்னு சொல்கிறவங்கள, குழந்தைங்களை கூப்பிட்டு 4 ஸ்லோகம் சொல்லி கொடுக்குறவங்கள, இவங்களெல்லாம் என்ன பண்ணுறோம், ஏளனம் தானே செய்கிறோம், அதுதானே ஃபேஷன். இப்போது ஸ்லோகம் படிக்கிறவன் டைம் வேஸ்ட் பண்ணுறான், சயின்ஸ் படிக்கிறவன் சாதிச்சிடுவான்,
அப்படிங்கிற எண்ணம் இப்போவும் இருக்கத்தானே செய்யுது. நானும் கோயிலுக்கு வரேன் அப்படின்னு வீட்டில் குழந்தைங்க சொன்னால், அதெல்லாம் இப்போ உனக்கு வேணாம், உனக்காக வேண்டிக்க தானே நாங்கள் போகிறோம், நீ படி, இதெல்லாம் வயசானவங்க செய்கிற வேலை அப்படின்னு சொல்லி தடுக்கக்கூடிய பெற்றோர்கள் தான் உண்மையிலேயே ஹிரண்யகசிபு. ஏதாவது பகவத்கதைகளை சொல்லி வளர்த்துருக்கோமா குழந்தைங்களை? இல்லவே இல்லை. ராமாயணம் தெரியாது, மகாபாரதம் தெரியாது, குறைஞ்சது நம்ம கடவுள்களுடைய பெயர் கூட தெரியாது. எந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா நம்மளுடைய வாழ்க்கை சிறக்கும் அப்படின்னு நமக்கே குழப்பம். ஆனால் உண்மையில் யார் நாளுக்கு நாள் கீழே போகிறாங்களோ, யார் மேலே போகிறாங்களோ, உய்வடைவேறாங்களோ, ஈசன் தீர்ப்பெழுதும் நாளில் எல்லாம் தெரிஞ்சு போயிடும். எதை செஞ்சவன் உயர்ந்தான், எதை படித்தவன் கீழே போனான் அப்படிங்கிறது அன்னைக்கு தெரிஞ்சிடும். இப்போது ஹிரண்யகசிபு பிரஹ்லாதரை பார்த்து, உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்பாக வருதுடா, என்னடா இப்படி பேசுகிற, இந்த புத்தி உனக்கு எப்படி வந்துச்சு, தானாக வந்துச்சா, இல்லை யாராவது இந்த கெட்ட புத்தி துஷ்ட புத்தி இருக்கிறவங்க உனக்கு இப்படி சொல்லி கொடுக்குறாங்களா, இல்லை ஒருவேளை எல்லா ஸ்டூடெண்ட்ஸோடையும் உட்கார வச்சு நல்ல பாடம் சொல்லி கொடுத்துட்டு உன்னை மட்டும் தனியாக கூட்டிகிட்டு போய் உன்னுடைய குருமார்கள் இப்படி ஏதாவது தப்பு தப்பாக சொல்லித்தராங்களா, நீ ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னு கேட்குறான். அவருக்கு குருமார்கள் மேலே அவ்வளோதான் மதிப்பு ஹிரண்யகசிபுவுக்கு. இதோ நம்ம அசுரர்கள் எல்லாருக்கும் பெரிய துரோகம் செஞ்சவன் அந்த வைகுண்டத்தில் இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்கிறான். நாராயணன் பேர் கூட சொல்ல மாட்டானான். நம்ம அசுரர்களுக்கெல்லாம் பெரும் துரோகம் செஞ்சவன் அந்த வைகுண்டத்தில் இருக்கிறவன் அப்படின்னு சொல்கிறான். அந்த வைகுண்டத்தில் இருக்கிறவனை பற்றி ஏதேதோ உளறியே, ஏம்பா இப்படி செய்கிற, அப்படியெல்லாம் பேசக்கூடாதுடா மகனே, அவன் பேர் என் காதில் கேட்கவே எனக்கு பிடிக்கலை, இனி எப்பவும் அவன் பேரை சொல்லாத, உனக்கு இப்படிப்பட்ட கெட்ட புத்தி வரக்கூடாது, ஒழுங்காக இனியாவது நல்லதை படி அப்படின்னு சொல்கிறான் ஹிரண்யகசி. பிரஹ்லாதன், அப்பா அதென்ன இந்த கெட்ட புத்தி வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? கங்கையுடைய புனிதமான அந்த பிரவாகத்திலேயே பிறந்து வளர்ந்து கங்கை தண்ணியையே குடித்து வாழ்ந்த ராஜஹம்ச பறவையானது ஒரு நாளும் சாக்கடை தண்ணியை, சின்ன சின்ன ஓடைகளை, அழுக்கு தண்ணிகளை போய் குடிக்கவே குடிக்காது. பெரிய பெரிய நல்ல பூத்த மந்தார மலர்களில் இருக்கக்கூடிய தேனை பருகி பருகி பழகி போன தேனி ஒருபோதும் காட்டு மல்லியை நாடாது. அந்த ஸ்ரீமன் நாராயணனின் பாதங்களாக்கிய தாமரை மலர்களையே எப்பவும் தியானம் பண்ணி அந்த தேனை பருகிட்டு வர்ற எனக்கு நீங்கள் புதுசாக சொல்கிறது எப்படி இனிக்கும்? திடீர்னு அந்த மகாவிஷ்ணுவை எதிரியாக நினைக்க சொன்னால் அது எப்படி என்னால் ஆகும்? உங்கள் மனசு எப்படி இந்த சம்சாரத்திலிருந்து அந்த பகவான்கிட்ட போகவே போகாதோ, அதே போல் எனக்கு எல்லாமே நாராயணனாக தான் தெரியுது, அதை மாற்ற முடியாது, தப்பாக எதுவும் பேசாதீங்கப்பா அப்படின்னு பதில் சொல்கிறார் பிரஹ்லாதர். அவ்வளோதான், பயங்கரமாக கோபம் வந்துச்சு ஹிரண்யகசிபுவுக்கு. மடியில் இருந்த பிள்ளையை தூக்கி கீழே எறிகிறான். அத்தே கோபத்தோடு ஏஞ்சி அந்த குருமார்களை பார்த்து முறைக்கிறான். அவங்க அவ்வளோதான் நடுங்கி போயிட்டாங்க. ஐயோ மகாராஜா, நாங்கள் இவருக்கு இதெல்லாம் சொல்லித்தரல, எங்கள் சிலபஸ்லேயே இல்லாத எதையதையோ இவர் பேசுகிறாரு, இளவரசே நீங்கள் சொல்லுங்கள், நாங்களாம் அவங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தோம், உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு அலறாங்க. ஹிரண்யகசிபுவோட காலில் போய் விழுந்துட்டாங்க. ஹிரண்யகசிபு வெறுப்பாக, இவனை என் கண்ணு முன்னால் வைக்காதீங்க, இழுத்துட்டு போய் எப்படியோ நல்ல விதமாகவோ, நாலு அடி அடித்தோ, எப்படியாவது இவனுக்கு நல்லது ஏதாவது சொல்லி கொடுக்க முடியுமான்னு பாருங்கள், போங்க ஏஞ்சி போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் ஏஞ்சி போயிட்டான். இந்த குருமார்கள் பிரஹ்லாதனை திரும்ப கூட்டிக்கிட்டு போய் பாடம் சொல்லித்தரத்துக்கு ஆரம்பிக்கிறாங்க. பாவம் ஹிரண்யகசிபுவுக்கு எப்பவும் ஒரே மனக்கவலை, பிள்ளை சரியாக படிக்க மாட்டேங்கிறான். சரி படிப்பு தான் வரல போகட்டும், நடவடிக்கையாவது மாறிச்சானா, அதுவும் இல்லை. இது என்ன ஆகுமோ, எங்கே போய் முடியுமோ அப்படின்னு கவலையோடவே இருக்கான். அப்பா எவ்வளோ பெரிய ஆஃபீஸராக இருக்கட்டும், யாரோ ஒருத்தர் அவர்கிட்ட வந்து, சார் நேற்று நான் தான் உங்கள் பையனுக்கு பெயில் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னார்னா, அதுக்கு அப்படியே பூரிச்சு போகவா முடியும், வேதனைப்படத்தான் முடியும்,
அப்படி ஒரு நிலைமை ஹிரண்யகசிபுவுக்கு. சரி, குருபுத்திரர்கள் இந்த தடவை ரொம்ப ஜாக்கிரதையாக சொல்லி தருவாங்க இல்லையா, சொல்லித்தந்து நல்ல விதமாக பேசி அவனை நல்லா மாற்றி கூட்டிகிட்டு வருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு காத்திருந்தான். இப்போ பிரகலாதர் குருமார்கள்கிட்ட என்ன கற்றுக்கிட்டார், அடுத்து தொடர்ந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையெல்லாம் தொடர்ந்து வர்ற அடுத்த பகுதிகளில் பார்ப்போம். காயேன வாச்சா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனாவா பிரகிருத்தே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. சரீரத்தாலோ வாக்காலோ மனத்தாலோ கர்மேந்திரியங்களாலோ ஞானேந்திரியங்களாலோ இயற்கையின் இயக்கத்தாலோ எது எதை செய்கின்றேனோ அது எல்லாவற்றையும் பரம புருஷனாகிய நாராயணனுக்கே என்று சமர்ப்பிக்கிறேன். ஸ்ரீ மாத்ரே நமஹ. சிவாய திருச்சிற்றம்பலம்.